हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இந்த வீடியோலயும் ஒரு லக்கன் தான் அழகாக தச்சுருக்கிறேன் பாருங்க அழகாக சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து நான் ரோப் வந்து நான் சாரி பார்டரை வந்து கட் பண்ணி அந்த ரோப்பாக தச்சுருக்கிறேன் இந்த ரோப்பு வந்து பாருங்கள் ஒரு பட்டன் பீஸ் யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவாக வச்சுருக்கிறேன் உங்களுக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருந்தா நீங்கள்ட்ட தச்சு பாருங்கள் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு தான் நம்ம தைக்கிறோம் இதான் வந்து சாரி பார்டர் நம்ம ஓர் அடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து கட் பண்ண பீஸ் தான் இது இது கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தங்காட்டி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்கொயர் பீஸ் வந்து நம்ம ரெண்டு பீஸ் எடுத்துக்கணும் ஒன்று ஃபோர் இன்ச்சு ஒன்று த்ரீ இன்ச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் ரெண்டாம் அடிக்கி அதை ரெண்டாம் அடிக்கி நம்ம ரோப்பை வந்து இந்த பீஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோப் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் கலர் பீஸில் வந்து ரெண்டு ஒரு முக்கால் மாட்டம் அடித்து அதே மாதிரி இன்னொரு முக்கால் மாட்டம் ரெண்டாக மடக்கணும் மடக்கினதுக்கப்புறம் இந்த ரோப்பை வந்து சென்டராக வச்சு தையல் போட்டுக்கணும் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் கையில் வந்து அப்படியே மடக்கி விடணும் மடக்கி விட்டோம்னா இதழ் மாதிரி ரோஜாப்பூ இதழ் மாதிரி அழகாக வரும் பாருங்கள் அப்படியே அழகாக சின்ன சின்னதாக அப்படியே கார்னரில் மடக்கி விட்டோம்னா சூப்பராக அழகாக இருக்குது விசிறி டைப்பு இருக்குது விசிறி டைப் மாதிரி இருக்குது ரோஜாப்பூ இதழ் மாதிரி இருக்குது இது வந்து சூப்பராக குயிக்காக ஈஸியாக தச்சிடலாம் இந்த பீஸரெல்லாம் வெட்டிடலாம் பாருங்கள் இன்னொரு பீஸ் அதேமாரி இந்த கார்னரில் வச்சுக்கலாம் எது ரெண்டாக மடக்கி அதை ரெண்டாக மடக்கி முதல்ல வந்து ரோப்பை வந்து சென்டராக வச்சு நம்ம வந்து தையல் போட்டுடலாம் தையல் போட்டதுக்கப்புறம் கையில் வந்து நம்ம மடக்கி விடணும் கையில் மடக்கினதுக்கப்புறம் மிஷினில் வந்து தையல் போட்டுடலாம் மிஷினில் தையல் போட முடியலனா நூலை வச்சு நீங்கள் ஊசி வச்சு தைச்சிக்கலாம் நம்ம மிஷின்லேயே நம்ம ஈஸியாக வர்றதெல்லாம் நான் ஈஸியாக நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா தைக்க முடியலனா இந்த ஐடியா வச்சுக்கலாம் நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம் சுற்றிட்டா டைட்டாக ஃபிக்ஸடாக இருக்கும் அதுக்கப்புறம் பிசுரெல்லாம் வெட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே வந்து இந்த எல்லோ கலர் மூணு இன்ச்சு ஸ்கொயர் பீஸை வந்து நம்ம தைச்சிக்கணும் தைக்கும்போது வந்து இந்த பாருங்கள் இந்த அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் மடக்கி விட்டோம்னா ரெண்டாம் முக்கான சேப்பில் மடக்கி அதை மடக்கி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த வெளியில் வந்து நீட்டிகிட்டு அசிங்கமாக இருக்காது இது வந்து இந்த லெக்கானில் வந்து நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை நீங்கள் இன்னிங்களும் யூஸ் பண்ணிக்கிங்க பாருங்கள் அது மடக்கினதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு வரும் அழகாக அசிங்கமாக இருக்க ஒரு மாதிரி அது அழகாக அது வந்து பெல் சேஃபில் அழகாக கேப்பு மாதிரி உங்களுக்கு கவர் ஆயிடுது பாருங்கள் இது ரெண்டாக மடக்கி அதை வந்து கார்னரில் அந்த ரொம்ப நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி அப்படியே மேல் பக்கமாக மடக்கி விட்டு தையல் போட்டுடணும் தையல் போட்டு திருப்பினோம்னா அழகான ஒரு சேஃப் வந்து ஒரு கேப் மாரி கவர் ஆயிடுது நீங்களும் அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதேமாரி நீங்கள் சாரீ பீஸில் வந்து நான் ரோப் தைச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த இது நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ்க்காக ஒரு பட்டன் பீஸ் வச்சுருக்கிறேன் இதை வந்து நீங்கள் இல்லைன்னா நீங்கள் லேஸு வச்சு தைச்சிக்கலாம் சாரீ பீஸ் பிடிக்கல அப்படின்னா லேஸு வச்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதேமாரி நிறைய லுக்கான் தைச்சிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபுல் வீடியோ பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்